வணக்கம்மா. அதாவது வடநாட்டு பக்கம் இப்போ தான் சுசாந்த் அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 15 வயது மாணவன் தற்கொலை பண்ணியிருக்கார். அந்த தற்கொலை எதுக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு படித்து பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னன்னு கேட்டால், அவருடைய தோற்றங்களும் அந்த பேச்சு முகபாவம் எல்லாம் கொஞ்சம் மாற்றமாகிக்கிட்டு வந்திருக்கு. அப்போது கூட சேர்ந்து படிக்கிற மாணவர்களும் அவனுக்கு தெரிஞ்ச உறவுகளும் அவனை வந்து ரொம்ப கிண்டலாக பேசியிருக்காங்க. டே, நீ வந்து பொம்பளை, நீ பொம்பளை மாதிரி ஆகிட்ட, நீ பொம்பளை பொம்பளைன்னு சொல்லி அவனை பார்க்குற நேரமெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் அவனுடைய உறவுகளும் அந்த பையனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருக்கு, கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போது இந்த பையன் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு இறந்துட்டார். ஏன் நடிகை அந்த சுஜாந்த் மேலே வந்து அந்த இந்த பையனுக்கும் ரொம்ப ரசிகனாக இருந்திருக்காரு. அதனால் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவருக்கு மட்டும்தான் தூக்கு போட்டு சாக தெரியுமா, எனக்கும் சாக தெரியும். அப்பா அம்மா என்னைய வந்து நிறைய பேர் உன்னைய பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது, உன்னுடைய குரல் முகபாவம் எல்லாம் பொம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது என் மனசு வந்து, ஐயோ நம்ம பொம்பளை மாதிரி ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சியும் எனக்கு வருது. ஏன் எல்லோரும் நம்மளை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்குறேன். என் மனநிலை வந்து மாறிக்கிட்டே வருது, எனக்கு அது பயமாக இருக்குப்பா. என்னால் நீங்கள் அவமானப்படக்கூடாது, நான் அப்படி ஒரு வேளை மாறிட்டோம்னா உங்களுக்கு அவமானம். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம உயிரோடு இருந்தால் தானே இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் தூக்கு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உருக்கமாக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் தூக்கு போட்டு இறந்துருக்கார். இதை படிக்கும்போது எதிர்பால, அதாவது ரெண்டு பாலினம், ஆண் பாலினம் பெண் பாலினம், இதுக்கு அடுத்து ஒன்று திருநங்கை அப்படிங்கிற ஒரு பாலினத்தையும் கடவுள் படைச்சிருக்கார். அது ஒரு குறைபாடு, ஹார்மோன் குறைபாட்டினால் வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்ணினுடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பெண் தன்மை வருது. காலப்போக்கில் 15 வயசுக்கு மேலே அந்த பருவ மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அது உண்மை தான், அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி ஒரு உணர்வுகளே வருது. அது வந்து பெற்றவங்களுடைய குறையோ யாருடைய குறையும்னு நம்ம சொல்ல முடியாது, அது கடவுளுடைய படைப்பு அப்படி தான் நம்ம சொல்லணும். கடவுளுடைய படைப்பில் எத்தனையோ உடல் ஊனமுற்றவங்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் சமுதாயத்தில், அவங்களையெல்லாம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது. ஒரு பார்வையற்றவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, அல்லது நடக்க முடியாதவங்கள பாவம் நடக்க முடியல அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஊமை செவிடு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ ஊனமுற்றவங்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் இதுவும் ஒரு ஊனம்தான். இதை மட்டும் ஏன் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது தான் நம்ம மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான், மனிதன் அப்படின்னு பாருங்கள். அது ஆண் பெண் திருநங்கை அதில் எல்லாமே அடக்கம்தான். அரசாங்கம் கூட இப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் தான் கொடுக்குறாங்க. பல இதில் அவங்க முன்னேறிக்கிட்டு வராங்க. அதனால் நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரணவங்க அப்படி ஒரு நண்பரை சந்திக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது அவங்கள பார்த்து என்றைக்குமே நம்ம சிரிக்கவோ அல்லது நம்மளோட இருக்கிறவங்களோட சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்ணவோ நிச்சயமாக செய்யக்கூடாது. அவங்களையும் நம்மளை போல் மனிதராக நினச்சி சாதாரணமாக அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது, அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படி கிண்டல் பண்ணும்போது தான் அவங்க மனசு வேதனைப்படும். அதுலேயும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய தவறுகள் செய்கிறவங்கலாம் இருப்பாங்க. வேறு என்ன செய்கிறது, அவங்களுடைய செலவுகள், அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கணும். வீட்டிலேருந்து புறக்கணிக்கப்படுவாங்க, அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய தேவையை யார் கவனிப்பாங்க? அதனால் நிறைய தவறுகள் அந்த திருநங்கைகளிடம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தி பொதுமக்களாகிய நம்ம வந்து அது ஒரு 15 வயசு 16 வயசில் அந்த மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக குழந்தைங்களை கிண்டல் பண்ணாதீங்க, இல்லைன்னா இப்படி தான் ஒரு விபரீதமான ஒரு செயல் நடந்துடும், அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான், நம்மளை மாதிரி ஒரு மனிதன் தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.